கல்வி என்பது விற்பனைக்கல்ல, கல்வியில் சந்தையை அனுமதிக்க மாட்டோம் என்று தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். நல்லவர்களின் அமைதி என்பது ரொம்ப ஆபத்தானது. விழித்து கொண்டவரை பிழைத்துக் கொள்வர், விழித்து கொள்ள அழைக்கிறோம் என்று டாக்டர் தேவநாதன் யாதவ் என்றவர்கள் அதற்காக தனியாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் என்றே ஒரு இயக்கத்தை தொடங்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் சொல்லுகிறதை பார்த்தால் கல்வியை எப்படி ஒரு இந்த ஒரு ரயில்வே துறை அல்லது இந்த போஸ்டல் துறை இந்த மாதிரியெல்லாம் மக்கள் சேவை துறைகளெல்லாம் பல்வேறு துறை மருத்துவம் போன்றவைகளெல்லாம் இன்றைக்கு தனியார் வசமாகி காணாமல் போனது போல அவைகளெல்லாம் இன்றைக்கு இந்த கூரியர் என்பது வந்ததற்கு பின்னால் ஒரு தபால் துறை காணாமல் போயிட்டது. அதே மாதிரி செல்ஃபோனில் தனியார் நிறுவனங்களுக்கு அப்புறம் அரசு நிறுவனம் அது அதனுடைய எல்லா ஒட்டுமொத்தமான அந்த கம்பீரத்தையும் இழந்து விட்டது. இது போன்ற ஆபத்து கல்வித்துறை இருக்கிறது என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அதாவது கல்வியை சாதாரணமாக பியூட்டி பார்லருக்கு அழகு நிலையத்திற்கு ஒப்பாக ஒரு வர்த்தகமாக பார்க்க சொல்லி கேட்ஸ் வந்து சொல்லுது. சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தம்னு பேர் அது. இது உலக வர்த்தக அமைப்பின் கீழ் ஏற்படுற ஒப்பந்தம். 160 உறுப்பு நாடுகள். இதுல வந்து 2004 வாஜ்பாய் தலைமையில் இருந்த அரசு முதல் முறையாக ஒரு ஒப்பளிப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. பிறகு 2005 மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசு ரெண்டாவது ஆஃபர் கொடுக்குறாங்க, ரிவைஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர்ல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சேவைகளையும் வர்த்தகமாக மாற்றுவதற்கு. இப்ப 2005 கொடுத்த கடிதத்துல மார்க்கெட் அக்சஸ் இன் ஹையர் எஜுகேஷன், சேவையில் வர்த்தகத்துல உங்களை கல்வியிற்கு சந்தையை அனுமதிக்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப கல்வியில் சந்தையை அனுமதிப்பதுன்னா அந்த ஒப்பந்தத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய யாரு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் கல்வியில். அப்படி முதலீடு செய்பவருடைய நலன்கள் காக்கப்படணும், அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் சட்டங்களை மாத்தணும். அப்போ நாட்டு மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ கவலை இல்லை. அப்ப வந்து இனம் மொழி எல்லா விதமான அடிக்கப்படும். ஜேபிஜே திலக்ன்றவரோட ஒரு புத்தகத்தில் மிக அழகாக மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அக்ரா என்கின்ற இடத்துல, கானால அக்ரால ஆப்பிரிக்க நாடுகளுடைய கல்வியாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, இது ஒட்டு மொத்தமாக நம் நாட்டினுடைய கல்வியை பாதித்து விடும், எனவே நம் நாடு அரசுகள் இதில் எந்த விதமான கமிட்மெண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், கனடா உள்ளிட்ட இந்த நாடுகளுடைய கல்வியாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா அரசை கேட்குறாங்க, நீங்கள் இதில் போயிட்டு கையெழுத்து போட்டுறாதீங்க, அப்படியே கையெழுத்து போட்டிருந்தா கூடுதலாக எந்த ஒப்பளிப்பும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில் அவங்கெல்லாம் பயிர்த்துட்டு இருக்கும்போது இந்தியா சாதாரணமாக இதில் இந்த வலையில் மாட்டிச்சுன்னா தப்புமா என்பது. வரும் 2015 டிசம்பர் இந்த 15-18 மாநாட்டில் இந்த தீர்மானம் வருமானால் நம்முடைய எதிர்கால கல்வி என்பதே ஒரு மிகப்பெரிய, அதாவது 10 காலமாக பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. 1995 20 காலமாக பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த ஆஃபர் லெட்டரை 2005 கொடுத்த பிறகு 10 காலமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இறுதியாகக்கூடிய எல்லா சூழலும் இப்போ இருக்கு. அப்ப நம்மோட அச்சம்னா என்னன்னா இது கையெழுத்து ஆயிருச்சுன்னு சொன்னா இன்றைக்கு தேதியில கல்வி வணிகம்னு நீங்க சொன்னா கூட, இன்னைக்கு கூட துட்டு கொடுத்து தானே வாங்குறோம்னு சொன்னா கூட, இன்னைக்கு சட்டப்படி அது வணிகம் அல்ல. இல்ல, லீகலி இட் இஸ் நாட் எ கமாடிட்டி. ஏன்னா உச்சநீதிமன்றம் 1993 கல்வி என்றைக்குமே இந்தியாவில் ஒரு சந்தை பொருள் அல்ல, விற்பனைக்குரிய சந்தை பொருள் அல்ல சொல்லியிருக்கான். அந்த ஜட்மெண்ட் இது வரைக்கும் யாரும் மாத்தல. மோசமான டிஎம்ஏ பாய் கேஸ்ல கூட ப்ராஃபிட் இருக்கலாம், ப்ராஃபிட் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே சந்தை பொருள் இன்னைக்கு தெரிவிக்க ஆகல. ஆனா கேட்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தமானால் சட்டப்படி கல்வி என்பது ஒரு வணிக பொருள் ஆகிறது. அப்ப இடஒதுக்கீடு போயிடும். பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எந்த பேர்ல நீங்க சொன்னாலும், ஏற்கனவே வந்து ஐஎம்ஐ இந்த ஒரு கிடையாது அல்லது ஐஐடி போன்ற நிறுவனங்களுக்கு நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் முண்டியடித்து போக முடியவில்லை. அங்க இடஒதுக்கீடு ஐஐடியில் இருக்குது, ஆனாலும் போக முடியவில்லை. பல்வேறு இப்போ இது இடஒதுக்கீடு இருக்காது. இடஒதுக்கீடை போன்ற ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட கல்வி உதவிகள் இருக்கு இல்லைங்களா, அது அத்தனை நிறுத்த சொல்றான். அப்போ வந்து பெரியார் எதற்காக போராடினாரோ, என்ன விஷயங்கள்லாம் கொண்டாரோ, அதை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 125வது அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் கொண்டாடுற நேரத்தில் பம்பாயில லண்டன்ல அவருக்கு நினைவு சின்னத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லி அவர் எந்த சமூக நீதிக்காக போராடினாரோ அந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிறார்கள் என்பதுதான். நம்ம பெரியாரும் அம்பேத்கரும் எதற்காக பாடுபட்டார்களோ அது இன்றைக்கு இல்லாமல் போக போகிறது. அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள் பலவீனம் அடையும். காரணம் என்னன்னா இந்த கேட்ஸ்ல கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவன் எதை சொல்றான்னு சொன்னா ஒரு நயா பைசா கூட வசூலாகாமல் நடக்கக்கூடிய கல்லூரியை தான், பல்கலைக்கழகம் தான்.
நீங்கள் சென்னை பல்கலைக்கழகமோ அண்ணா பல்கலைக்கழகமோ டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோ ஒரு பைசா கூட வசூல் பண்ணாமல் இல்லையே. நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு வாங்குறோம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வாங்குறோம், அப்போ இதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றான். அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் அவனுக்கு ஈக்குவலாக இவனும். அப்போ கல்வி என்ற சொல்லே அங்கே இல்லை, ஆசிரியர் என்ற சொல்லு இல்லை, பள்ளிக்கூடம் கல்லூரி என்ற சொல்லு இல்லை, அதற்கு மாற்றாக சேவை வழங்குபவர் நுகர்வோர். மாணவர் யாரு? நுகர்வோர். கல்வி என்பது கன்சூமர் ஆட்டியாலே வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ யாருக்கு பணம் இருக்கோ அவங்க பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பா. அதற்கு தகுந்தாற்போல் மத்திய அரசாங்கம் தன்னுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கல்வியை உரிமையாக்கிறோம், அதுக்கப்புறம் தொழில் கல்வியை கொடுத்துறோம், ஸ்கில்டு லேபர் தான் தேவைன்றான். அப்போ 8ஆம் வகுப்போட கல்வியல் செயல்பாடு நின்று போகுமா என்ற ஆபத்து. ரெண்டாவது, இந்திய மொழிகள் அத்துணையும் அழியும், ஆங்கிலம் மட்டுமே இருக்கும். இந்திய மொழி மட்டுமல்ல, கேட்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கிற மொழிகளும் அழியும், அங்க ஆங்கிலம் மட்டுமே இருக்கும். அப்போ கல்வியில் ஒரு ஒற்றைத்தன்மை, பன்முக பண்பாடு என்பது போய் ஒற்றைத்தன்மை. இங்க என்ன நடக்க போகுதுன்னா, WTO சூப்பர் சீடு பண்ண போகுது. அதாவது அரசுகளுக்கெல்லாம் அரசாக ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை WTO தீர்மானிக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் என்ற ஆபத்து. அதனால் December 15 இந்திய அரசாங்கம் தான் கொடுத்திருக்கக்கூடிய கல்வியில் சந்தை அனுமதிக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் ஒப்படைப்புகளை திரும்ப பெறணும் அப்படின்றதான் இப்ப நடக்கிற போராட்டம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதற்கான கல்வி எழுச்சி போராட்டம் எந்த அளவுல இருக்குது இன்னைக்கு நாடு முழுக்க? இப்ப பாத்தீங்கன்னா, இந்த நாட் நெட் ஸ்காலர்ஷிப்பை எதிர்த்து அதையும் WTO கேட்ஸோட இணைத்து ஆக்குப்பை UGC சொல்லி பல்கலைக்கழக மானிய குழுவை நாங்கள் முற்றுகையிடுவோம் சொல்லி முற்றுகை போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயே மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. MHRD எதிர்த்து அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லி உள்ளிட்ட எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் கல்லூரிகள் நடந்திருக்கு. சென்னையிலயும் முன்னாள் துணைவேந்தர்கள் எல்லாம் தெருவில் இறங்கி முழக்கமிட்டார்கள், ஊர்வலமா போனாங்க. அது August 9 நடந்தது. அதை தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள் நாடு முழுக்க நடக்குது. சரி, மிளமான சார், ஆசிரியர்கள் மத்தியிலே இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகமயமாக்கலில் உலக மொழிகளுக்கு எல்லா மொழிகளுக்கும் ஆபத்து இருப்பதில் நமக்கு இந்த பெரிய ஆபத்தை பற்றி எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறது? இது வந்து 1995 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் முதல் முறையாக உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள். அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக சுப்பிரமணிய சுவாமி இருந்தார். அந்த நேரத்தில் காட் ஒப்பந்தத்தை முத முதல்ல உள்ளே நுழைஞ்சது அப்படி தான். ஆமாம். அந்த புதிய கல்வி தொழில் எல்லாத்தையும் அந்த காட் ஒப்பந்தம் வரும்போது இந்த 20 ஆண்டுகள் தவிர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கான முழு முயற்சியோடு இன்றைக்கு அரசாங்கம் இந்த December 1 அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்துவதற்கான தயார் நிலை இருக்கிறது. இதை பற்றி நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம இந்தியா முழுக்க நம்ம சார் சொன்ன மாதிரி அந்தந்த போராட்டங்கள் நடந்து வந்தாலும் இது இந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு எடுத்து என்கின்ற மாதிரி கோரிக்கைகள் எழுப்ப வேண்டும். உள்ள மாநில உங்க நம்ம மாநிலத்தில் உள்ள ஆசிரியர்கள் மத்தியிலே இது குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கிறதா? ஒரு கண்டிப்பா இப்போ கடந்த 2 மாதங்களுக்கு முன்னோ இதை பத்தி பேசியிருந்தோம். நம்முடைய இந்த ஆசிரியர் பயிற்றுநர்கள் இருக்காங்க, ஆமா, அவங்க இதை பத்தி. அதனால இது வந்து ஒரு பண்பாட்டு கல்வியை நசுத்திர மாதிரி முடக்க மாதிரி முடக்கப்படுகிற வருது. எப்போதும் அந்த பண்பாட்டு கல்வியும் கலாச்சாரமும் இல்லாம போடுவது. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா நம்மள என்னன்னா ஒரு லேபரை தான் மாத்திருவாங்க. ஒவ்வொரு மாணவரும் தொழிலாளியாக மாற்றப்படுவார்கள். ஏன்னா மனித இயந்திரங்களை தயாரிக்கின்ற பள்ளிக்கூடங்களாக மாறுமே தவிர அது ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு அறிவாளியை எதிர்கால சிந்தனை உருவாக்கின்ற ஒரு மாணவனை உருவாக்க முடியாது. அதனால இதை முழுமையான ஆசிரியர்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். இதற்கான போராட்டங்களை அறிவிப்பதற்கான வேலையில் இப்ப நான் இந்த போராட்டங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கும் அதுவும் இன்னொரு போராட்டத்தை கோரிக்கையாக சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அதற்கு ஏற்கனவே ஒரு பள்ளத்திலிருந்து இன்னொரு பள்ளத்தை நிரப்ப வேண்டுங்கிற கட்டாயத்தில் ஒவ்வொரு மாநில அரசும் முன்னின்று செயல்பட வேண்டும். சரி, ஆனால் அந்த மாநில அரசுகள் எல்லாமே கண்மூடிதனமாக மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்ற போல நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இன்றைய கல்வியினுடைய எந்த பாதையில் போய் இந்த அழிவின் விளிம்பில் போதுமே என்ற பயம் கூட இல்லாமல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களும் எதிர்காலத்தில் எந்த நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதே மிகப்பெரிய அச்சத்தில் ஏறி கொண்டிருக்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ கல்வியை சொன்னீங்க, தமிழ்நாட்டில் ஒரு முறையாக படித்த பாடத்துக்கே அசைன்மெண்ட் தர மாட்டாங்க. ஒரு இளங்கலையில் வரலாறு படித்தவங்க, முதுகலையில் வரலாறு படித்தவங்க தான் முதுகலையில் பதவி உயர்வு தரணும். அதுதான் முறை. ஆனால் இளங்கலையில் அறிவியல் பாடம் படித்தவர்கள் முதுகலையில் வரலாறு படித்தவர்களுக்கு அதாவது நேரடியாக இளங்கலையில் வரலாறும் முதுகலையிலும் வரலாறு படித்தவர்களுக்கு ஒரு பதவியும் பதவி உயர்வில், இளங்கலையில் அறிவியலும் முதுகலையில் வரலாறு படித்தவர்களுக்கு 3 பதவிகளும். அப்ப எப்படி கல்வி மேம்படும், உயர்கல்வி எப்படி மேம்படும்? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல முறையா படித்தவர்களுக்கு அந்த கல்வி ஏற்படும்.
ஆனா இல்ல அரசாங்கம் தேவையில்லாம ஒரு 200 ஜியோ ஜியோ ஒன்னு போட்டுட்டு என்ன பண்றாங்க 266 அரசாணை எண் 18 10 2000 ல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒரு அரசாணையை போட்டுட்டு முறையா படித்தவர்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் அவங்களுடைய அறிவை நம்ம பயன்படுத்திக் கொள்ளாமல் வேற்று மொழி பாடத்தில் படித்தவர்களை முதுகலையில் ஆசிரியர் நியமனம் செய்வதனால் அவளுக்கு முழுமையான அறிவோடு மாணவர்களை சிந்திக்க அளவுக்கு अभी அது மட்டும் இன்னும் இந்த பண்ற இன்னைக்கு கல்வியினுடைய தரம் எந்த நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா முறையா படித்தவர்களுக்கு யாருமே பள்ளிக்கூடத்துல வேலை செய்யல 1997 ஒரு இன்னைக்கு தான் இந்த சமுதாயம் இப்போ முன்னேறி வருது மிகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் முன்னேறி வந்ததுனால 1997 அவங்க பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வள்ளிட்டாமா வில்லிங் கொடுத்து இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செஞ்சாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியா பணி நியமனம் செஞ்சாங்க 1997 ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு பட்டதாரி ஆசிரியா பதவி உயர்வே கிடையாது இவங்களாம் யாருன்னா குறிப்பிட்ட சமுதாயத்தை பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் அது மட்டும் 2004 ஒரு கன்சல் எட் பேர் 2004 நான் ஜாயின் பண்றேன் 2006 வரைக்கும் நான் என்ன வேலை பார்த்தேன்னு தெரியாது 2006 நீ பணி வரணும்னு செய்யறாங்க 2004 2006 தான் கணக்கிலே வரல அரசாங்கத்துல 2004 நான் பணியில சேர்ந்தவன் 2006 ல என்ன ரெகுலரைஸ் பண்றாங்க பணி வரன்முறை ஆனா 2006 ல பணி வரன்முறை செய்தா அடுத்து 2016 தான் அவ 10 வருஷம் முடிஞ்சு செலக்ஷன் ரேட் வரும் தேர்வு நிலை ஆனா அந்த 2 ஆண்டுகளை பணி வரன்முறை சேர்ந்தவன் நான் வேலை செஞ்ச நாட்களே சேர்க்க மாட்டேன்றாங்க சரி இங்கே ஒவ்வொரு ஆசிரியர்களும் மன நிறைவோடு ஒரு சிறப்பான எண்ணத்தோடு मन இப்ப டிசம்பர் 4ஆம் தேதி நான் ஜாட்டா சார்பில் பள்ளிக்கல்வி இயக்குனர் முன்பு ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறோம் இன்னைக்கு தெருவீதியில் இறங்குற அளவுக்கு என்ன தள்ளப்பட்டாங்க ஒரு உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு பணி எதுனா ஆசிரியர் பணி ஆசிரியர் பணி அதன் அர்ப்பணின் அறப்பணி அதன் அர்ப்பணின்ற விதத்தில் நான் செயல்படுறோம் ஆனால் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை அரசாங்கம் சரி செய்தாதுன்னு உடைய எதிர்கால மாணவர்களையும் குழந்தைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நான் வீதியில் இறந்து போராடுற வகையில் இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் நான் அப்துல் கலாம் அவர்கள் இறந்தபோது கூட பிறக்கப்பட்ட தேதியில் பிறந்த பெருமை அறிவிக்கப்பட்ட தேதியில் பிறந்தவர் இயேசு பிரான் ஆனால் ஆசைப்பட்ட வேலை நேரத்தில் இறந்தவர் அப்துல் கலாம் சொன்னார் ஏனா அவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவியை கூட பெருசாக நினைக்கல அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று என்பதை தான் கடைசி வரலும் கடைபிடித்தார் அது மட்டும் இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ உயர்ந்தவராக வேண்டும் ஆசிரியர்கள் பீதிக்கு இறங்கி போராடணும் வராது கிடையாது எந்த நாட்டிலுமே ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் ஆசிரியர்கள் போராடுறாங்க சரி ஆசிரியர்கள் போராடுவதற்கான நிலைக்கு நீங்கள் ஒரு காலகட்டத்திலே திராவிட இயக்கங்கள் இங்கு ஆட்சி பெறுவதற்கும் ஆட்சியில் ஏறுவதற்கும் குறிப்பாக அந்த முதுகெலும்பாக இருந்தது ஆசிரியர்களே மாணவர்களும் ஆசிரியர்கள் ஏனென்றால் நாங்கள பள்ளி காலத்திலே எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பள்ளியினுடைய ஒரு தமிழாசிரியர் என்பது திராவிட இயக்கத்தினுடைய பெரிய ஒரு அங்கு ஒரு ஒரு பள்ளியினுடைய பெரியார் மாதிரி தான் இருப்பார் பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த திராவிட இயக்க உணர்வுகள் வளர்த்தது இல்லையா அன்றைக்கு இருந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு தமிழாசிரியர் என்பவர் அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தூண் மாதிரியாக இருந்தார் இன்றைக்கு வந்து ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமான மதிப்பிற்குரிய
சம்பளம் அதிகமாக பெறக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணியின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஆசிரியர் பணியும் ஒன்றாங்க. ஹையஸ்ட் பெய்டு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ரெஸ்பெக்ட், ஆசிரியர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படுவது என்கின்றது ஃபின்லாண்டில் வந்து நடக்காது. அதனால தான் ஃபின்லாண்டை வந்து கல்விக்கான மெக்கான்றாங்க. சரி, அங்கே போய் பாருங்க. ஏன்னா நான்காவது தலைமுறை மாற்றத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு கல்வி ஏற்பாடுன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க, கரிக்குலம், நேஷனல் கரிக்குலம் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாடத்திட்டம் உட்பட வகுப்பறையை தீர்மானித்துக் கொள்ளலாம் ஆசிரியரும் மாணவரும். அதே மாதிரி செயலில் கூட மதிப்பீடு கூட டீச்சரே மதிப்பீடு போட்டு ரிசல்ட் சொன்னால் போகிறோம். சரி, நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல, இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரியான தேர்வுகள் தேவையில்லைன்ற அளவுக்கு. காரணம் என்னென்னா, ஒரே மாதிரியான கற்றல் சூழல் எல்லோருக்கும் அமைந்து விட்டது. எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னென்ன இருக்கணுமோ அத்தனை இருக்கும். அப்போ வேறு பாகுபாடு இல்லை. ரெண்டாவது, ஆசிரியர் பணிக்கு ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அதில் நாட்டம் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆப்டிடியூடும் ஆப்டிடியூடு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இருக்கிறவர்களை தான் அவங்க ஆசிரியர் பயிற்சிக்கு அனுப்புறாங்க. அந்த ஆசிரியர் பயிற்சி கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது. ஒரு நயா பைசா கட்டணம் இல்லாமல் நீங்க வந்து ஆசிரியர் கல்வியை பட்ட கல்வியோ முதுநிலை பட்ட கல்வியோ பெற முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே உருவாகும். தனியார் பள்ளிகளில், அதாவது ப்ரீகேஜி டு எல்கேஜி போகிறதுக்கு அவனை ஃபெயிலாக்கிட்டோம், அவனுக்கு மார்க் குறைச்சிட, இன்னும் அவனுக்கு புரியலன்னு சொல்லிட்டு கூடுதலான நன்கொடை கொடுத்தோன்னே இந்த வருஷம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே அந்த வியாபாரம் வந்து அந்த ப்ரீகேஜி டு எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாங்க, அது வந்து மழலையர் பள்ளி. அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தெரியாது, அதாவது பாஸ்னா என்ன ஃபெயில்னா என்ன தெரியாது. ஆனால் வந்து ஏதோ டீச்சர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க, எதுக்கோ அதுக்கு அந்த நம்ம ஃபெயிலாக உங்கள் குழந்தை வந்து இதெல்லாம் புரியவே இல்லைங்க, அதனால் ஃபெயிலாகிக்கோங்க. இவங்க அப்பாவுக்கும் இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு முதல் சேர்த்த வேண்டிய ஃபெயிலாங்கிறது அவருக்கு இருந்துச்சு. ஒரு குடும்பத்திலே மூன்றாவது வயதிலேயே வந்து இந்த கல்வியின் மூலமாக என்னென்ன அதிர்ச்சிகளை உருவாக்க முடியும் அவ்வளவு உருவாக்கிறது. இப்போயே இந்த நிலைமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை காட்டு பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டால் நம்முடைய எதிர்கால குழந்தைகளை எல்லாரும் வந்து குழந்தைகளை வந்து செல்லமே நினைக்க மாட்டாங்க. ஒரு பெரிய சுமையாக தான், ஐயோ எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது எப்படி படிக்க வைப்பேங்கிறது. ஏற்கனவே கல்வி கடனால் வந்து இப்போ இன் போன்ற பெற்றோர்களெல்லாம் கல்வி கடன் வாங்கிட்டு இரண்டு குழந்தைகளுக்கு வாங்கிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு வாங்கி அவர்கள் இன்றைக்கு உடல்நலம் குறைவாக இருந்தால் கூட ஒரு இன்சூரன்ஸ் உதவி கூட பெற முடியவில்லை. ஏன்னா எங்கே போனாலும் வந்து இந்த கல்வி கடனை காமிச்சு 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 மிரட்டுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து அரசு இந்த கல்வி கடனை ரத்து செய்யாத வரையிலும் இந்த கல்வி கடன் வாங்கிய பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் இனிமேல் இந்தியாவில் வாழ முடியாதோ என்கிற மாதிரியான ஒரு இருளான சூழல் இருக்குது. கண்டிப்பாக இந்த கேட்ஸ் ஒப்பந்தத்திலையும் சரி, அதை தொடர்ந்து இந்த புதிய கல்விக் கொள்கையிலையும் சரி, ரெண்டுத்தையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா இந்த கல்வி புதிய கல்விக் கொள்கைக்கான அந்த விவாதத்திற்கான தலைப்புகள் எடுத்து பார்த்தா அவங்க என்ன சொல்கிறான், பேங்க் லோன் கொடுத்துக்கலாம், இப்போ ஸ்காலர்ஷிப்பை எடுத்துடலாம், மானியத்தை எடுத்துடலான்ற கருத்தை வந்து இவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்போ கேட்ஸ் ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்கிறான், நீ மானியமே கொடுக்காத, அப்போ வேணா அவன் கடன் வாங்கி படிச்சுக்கிட்டோம், அப்போ ஸ்காலர்ஷிப் இருக்காது, கடன் வேணா கொடுக்கலாம். அப்போ கடன் வாங்கினால் கடனை யார் திருப்பி கட்டுவது, யார் வேலை உத்தரவாதப்படுத்துறது, கடனை திருப்பி தரணும் இல்லை. அப்போ கல்வியை சிறக்காக மாற்றக்கூடிய இந்த கேட்ஸ் ஒப்பந்தத்தில் அரசு கையெழுத்திட கூடாது என்பதை தான் நாம வந்து வலியுறுத்த முடியும். சரி, ஒரு பார்வையில். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார். சார், ஒரு கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சார் வந்து ஆசிரியர் சமுதாயம் அந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து உந்துகோலாக இருந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர்ற அளவுக்கு இருந்தாங்க சார். இன்றைய ஆசிரியர் சமுதாயம் தனக்கு என்ன கிடைக்குது, தனது குடும்பத்துக்கு என்ன கிடைக்குது, நமக்கு என்ன வருமானம் வருது, அதுக்குரிய ஆசிரியர் சங்கங்களை வச்சு அரசாங்கத்தை அரட்டி மிரட்டி தான் சார் இன்றைக்கு ஆசிரியர் சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு ஏறக்குறைய 40,000, 50,000, 70,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னமும் ஒரு அமைப்பை வைத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. சமுதாயத்தை பொறுத்தவரையில் யார் முன்னணியில இருக்கிறது, ஆசிரியர் சமுதாயம் மட்டும்தான் சார். ஆனா அரசு ஊழியர் இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்லயோ அல்லது கலெக்டர் ஆபீஸ்லயோ நகராட்சியிலயோ வேலை வாய்ப்புகளுடைய கம்மி தான். ஆனா இந்த சமுதாயம் தான் அதிகமான வருமானத்தை பார்த்து அதுக்காகத்தான் இன்றைக்கு வந்து மக்களே வந்து ஆசிரியர் இது கிடைக்காதான் ஓடுறது காரணமே அதுதான். ஆகவே வந்து பழைய காலம் போல இந்த இருக்கக்கூடிய ஆசிரியர் சமுதாயம் இந்த காலத்தில் கிடையாது சார். சரி, நன்றி, நன்றிங்க. அதாவது நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அதாவது இருக்க முடியாது, இன்றைக்கு வந்து அன்றைக்கு இருந்த தேவைகள் வேற, அன்றைக்கு இருந்த வேற, இன்றைக்கு வளர்ச்சி வேற. 40 ஆண்டுகளுக்கு முன்பே கதையை சொல்றாரு அவரு.
ஆனா இன்றைக்கு ஆப்ரியர்களும் மனிதர்கள் அது என்று அவர்களுக்கும் வாழ்வாதாரம் உண்டு. ஆப்ரியர் இன்றைக்கும் கண்ணியத்தோடு இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆப்ரியர் சமுதாயம் என்பது உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் ஆப்ரியர் என்றால் ஒரு மரியாதை இருந்தது. இன்றைக்கு அது மறக்கப்படுவதற்கு காரணமே அரசு நிலை கொண்டு வந்தது நாங்கள் இல்லையே. ஆப்ரியர் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் ஓர் ஆப்ரிய பள்ளி ஈர ஆப்ரிய பள்ளியில் தினந்தோறும் அவர் தட்டணும். ஒரு நாள் விடுமுறை எடுக்க முடியாது. ஓர் ஆப்ரிய பள்ளியில் லீவ் எடுத்துட்டா ஸ்கூல் மீட்டு போயிடணும். அல்ல அது மட்டும் இல்ல, அவங்க ரேஷன் கார்டு பதிகிறது அவங்க அந்த ஆதார் அட்டை ஒரு நாள் மட்டும் ஆப்ரிய பணி மட்டும் பாக்குறோம். இந்த வருடம் முழுவதும் பிஎல் இந்த டியூட்டி பிளாக் லெவல் ஆபிசர் அதாவது தேர்தல் அலுவலர் பணியை பண்ணணும், ரேஷன் கார்டு பண்ணணும், ஆதார் அட்டை முகம் பண்ணணும், அவனுக்கு கம்யூனிட்டி சர்டிட் வாங்கி தரணும், அவனுக்கு இது ரெவன்யூ சர்டிட் வாங்கி தரணும், இது அவங்களுக்கு நேட்டிவ் சர்டிட் வாங்கி தரணும். இது எல்லா பணியும் இன்னைக்கு ஆப்ரியர் தான் பண்ணுறாங்க. ஆப்ரியர் கல்வி பணியை தவிர மற்ற எல்லா பணிகளையும் அரசாங்கம் திணித்து விட்டு சரி இதை வந்து ஒட்டுமொத்த சமூக பிரதிநிதியாக தான் ஆப்ரியர் செயல்படுகிறார்கள் தவிர. ஆனால் ஆப்ரியர்களுடைய மரியாதையும் மதிப்பும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரத்தை ஒரு தவறாக சித்தரிக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பள்ளியிருப்பாரு சரி அவங்களுடைய ஆதங்கத்தை சொன்னால் சிலருக்கு எல்லாருக்குமே இருந்தாலும் கூட உங்களுக்கு இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். ஏற்கனவே உங்களை நீங்கள் பின்தங்கி இருக்கும், நாங்கள் சமமான விலைக்கு சமமான ஊதியம் கேட்கும் எதுவும் தவறுதலான இல்லை. இன்றைக்கி நீங்கள் மிகப்பெரிய இந்த அரங்கிலே வந்து மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு கலாச்சாரத்திலே இந்திய கலாச்சாரம் இல்லை உலக கலாச்சாரத்திலே தாக்கக்கூடிய ஒரு பெரும் இடியை தாக்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை வற்புறுத்தினீர்கள். குறிப்பாக நல்லவர்களின் அமைதி ஆபத்தானது, விழித்து கொண்டோர் பிழைத்துக் கொள்வர், நாம் விழித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்த்தினீர்கள். இந்த கல்வியில் சந்தையை அனுமதியோம் என்ற போராட்டத்தை நிச்சயமாக எல்லா கல்வியாளர்களும் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அதில் வேறுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அந்த முயற்சியின் மூலம்தான் இந்த கல்வி சந்தையாகுவதை தடுக்க முடியும். முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சி தான் வெற்றி. நன்றி, வணக்கம்.